இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி பீஸாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் அழுத்தமாகவும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காய் பொரி இதை செய்ய போகிறோம். தேங்காய் பொரி வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மெதுவாக இருக்கும் சாப்பிட்றக்கு குழந்தைகளுக்கு. நம்ம பச்சரிசி மாவில் தான் இதை செய்யணும். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பூரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே கமெண்டில் கமெண்ட் கொடுங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. சும்மா ஒரு கப்பு மாவு வீட்டிலேருந்தால் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க ஆசாலி வீட்டு சாமியில் சமைப்போம். நம்ம ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லா பொன்னேரமாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா பொன்னேரமாக லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். பச்சை மாவாக இருக்கிறதுக்கு நம்ம கடையில் வாங்கின மாவு தான். நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம பச்சை அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக நமக்கு சூடு ஏறிக்குச்சு, வாசம் வருது. மாவு வாசம் வந்தாலே போதும். லைட்டாக வறுத்துக்கிட்டு நம்ம பேன் காற்றுல கொட்டி ஆற வச்சுக்கலாம். மாவு வந்து நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்த்திக்கிட்டோம். ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். நம்ம வெள்ளை சர்க்கரையை சேர்த்திக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம சேர்த்திக்குவோம். தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிட்டோம். அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் வந்து தோல் நீக்கி நம்ம மிக்சி ஜாரில் துருவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம கையால் கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம அந்த தேங்காயில் 2 ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கைப்படுற சூடு நம்ம வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நமக்கு தண்ணி கொஞ்சமாக தான் தேவைப்படும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு நம்ம கையில் பிசையலாம். கொஞ்சம் சூடு இருக்கிறனால நம்ம வந்து சட்டாப்பை இந்த மாதிரி இடுக்கி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டு நம்ம கையால் பிசைஞ்சு எடுக்கலாம். சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சு எடுக்கலாம். நம்மளால் கையாலே சப்பாத்தி மாவை பார்த்து பிசைஞ்சு எடுத்துட்டோம். இது வந்து தேங்காய் எண்ணெயிலே செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நம்ம போட்டு எடுக்கிறது நம்ம எந்த எண்ணெய்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலு தேங்காய் எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து 3 பாகம் பிரித்து எடுத்துக்கலாம். 3 பாகம் பிரித்து எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். பீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கிற மாவில் இதே மாதிரி தேய்ச்சி சின்ன சின்ன குட்டி பீஸாக போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு. நமக்கு வந்து எல்லா மாவும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் நமக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான் இது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம 2-3 சைஸ் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். பெருசாக சின்னதாக நம்ம பானிப்பூரி சைஸுக்கு தான் எடுத்திருக்கோம். பெருசாக ஒரு 2 தேய்ச்சி வச்சுருக்கோம். அதையும் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம லைட்டாக திருப்பி திருப்பி விட்டோம்னா நல்லா புசுன்னு எழுந்திரிக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இதை எடுத்துகிட்டு இன்னொன்று போட்டு எடுக்கலாம். பூரி சைஸுக்கு 1 எடுத்துருக்குறோம். சின்ன குட்டி சைஸாக 1 எடுத்துருக்குறோம். நல்லாயிருக்கு சாப்பிட்றக்க. இதில் கொஞ்சம் சினிப்பு நரையினுப்பு நம்ம சேர்த்துருக்கோம். தேங்காய் வந்து தோல் நீக்கி போனால் டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம இதை அப்படியே டீ டைமில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இதே எடுத்துகிட்டு இருக்கிறதுல இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற பூரியெல்லாம் போட்டு எடுத்துட்டோம். பூரி நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நம்ம இனிப்பு மட்டும் 1/2 இனிப்பு சேர்த்திருக்கோம். பச்சை அரிசியில் இது மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா நம்ம வந்து பானிப்பூரி மாதிரியே நம்ம சைஸ் போட்டிருக்குறோம். ஆனால் வந்து நம்ம எந்த சைஸில் வேணாலும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். சும்மா வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். 3 பொருளை வச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து நல்லா ரெசிபி நல்லா இருக்கும், பிஸ்கட் வாசமாக இருக்கணும் ஃபோட்டோ எடுக்கிறே. பூரின்னு தான் சொல்லுவாங்க, இப்போ தேங்காய் பூரின்னு சொல்லுவாங்க. தேங்காய் வந்து மாவோட கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கு பேர் தேங்காய் பூரி. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசானோட அசலாமல் இருக்கும்.